ஆல் இண்டியா ரேடியோ ஸ்ரீமத் பாகவதம் நாராயணியம் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்கலாம். கபில தேவஹூதி சரித்திரம் வழங்குபவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். संसाराख्यतमोमुषेपुररिपोः वामाङ्कसीमाजुषे कम्पातीरमुपेयुषे कवयतां जिह्वाकुटीं जग्मुषे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततम् तस्मै परं ज्योतिषे चन्द्रापीडां चतुरवदनां चञ्चलापाङ्गलीलां कुन्दस्मेरां कुचभरनतां कुन्तलोद्धूतभृङ्गां बारारातेर्मदनशिखिनम् मांसलं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपासे राकाचन्द्रसमानकान्तिवदना नाकाधिराजस्तुता मूकानामपि कुर्वती सुरधुनीनीकाज वाग्वैभवम् श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्ती सतां एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहावा पुत्रेति तन्मयतया तरभूभिने दुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितम् गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाग्भटुत्वं च हनुमत्स्मरणाद्भवेतुं श्रीहरये नमः श्रीरुक्मिणीस्तोमः श्रीगोपालकृष्णाय ब्रह्मभूमि नमः श्रीमहागुरुभ्यो नमः श्रीगुरुवदमृषाय नमः श्रीहस्पतियान नारायणन् वैकुण्ठम् என்ற புண்ணியலோகத்தில் ஆதிசேஷ தர்ப்பத்தில் லட்சுமி சமேதனாய் சனகாதி சேவித்தனாய் பரமானந்த பரிதனாய் வசிப்பதாக வேதங்களெல்லாம் அவனுடைய மகிமையை பற்றி கூறுகின்றன. அந்த வேதங்களெல்லாம் பகவானுடைய உபதேசங்கள். அந்த வேதம் பகவானுடைய அருளை அடைய வேண்டிய மார்க்கங்களை
நன்கு நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கு. அதில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என்று மூன்று சாதனங்கள் பகவானுடைய அருளை அடைவதற்கு உபதேசம் பண்ணியிருக்கு. கர்மயோகம் ரொம்ப அசாத்தியம், எல்லாராலையும் அதை அனுஷ்டிக்க முடியாது. வேதங்களை அத்தியனம் பண்ணி, யாகாதிகள் பண்ணி, அக்னிஹோத்திராதிகள் பண்ணி பகவானுடைய அருள் அடையணும். அது சிலராலான் முடியும். ஞானயோகம் துறவிகளால்தான் முடியும். பக்தியோகம் என்பது எல்லாருக்கும் சுலபமான மார்க்கம். பகவத்கதையை சிரவணம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, பகவானை நமஸ்கரிக்கிறது, இதெல்லாம் பக்தியோகம். இதை உபாசனா மார்க்கம்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பக்தியோகம்தான் லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் என்று மகான்களெல்லாம் கலியில இது சகல சிரேயசியம் அளிக்குங்கிறதுனாலே பலவிதமான புராணங்களை மகர்ஷிகள்லாம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்காள். அதில் வியாசாச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதங்கிற புண்ணிய கிரந்தத்தை பண்ணியிருக்காள். அதனால் சகல துருதங்களும் விலகுமாம். இந்த புண்ணிய சரித்திரத்தை நைமிஷங்கிற புண்ணியஸ்தலத்திலே சௌனகாதி மகர்ஷிகள் சத்திரயாகம் பண்ணும் பொழுது சூதர் என்ற புராண பிரவச்சனத்தை பகவானை தியானம் பண்ணி பண்ணி சொல்கிற பரம்பரை அவர்களிடத்தில் கேட்கணும்னு நைமிஷே நிமிஷக்ஷேத்ரே முனயா சௌனகாதயா சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ரசமமாசதா தயேகதாது முனயா ப்ராதர்ஹுதஹுதாக்னயா சத்கிருதம் சூதமாசீனம் சௌனகாதி மகர்ஷிகள், வேதவித்துக்கள், அக்னிஹோத்ராதி புண்ணியகர்மா பண்ணுறவர்கள் சத்திரயாகம் பண்ணினால் நைமிஷத்திலே பகவானுடைய அனுகிரகத்தை அடைவதற்காக ஆயிரம் வருஷ காலம். அப்பொழுது சூத்தங்கிற மகா புண்ணிய புருஷால் அங்கே வந்தாள். அவளை பார்த்து எல்லாருமா பிரார்த்தித்து கேட்கிறாள், கோரமான கலி வந்துட்டானே, க்ஷேமத்தை அடையணுமே, நீங்கள் வியாசருடைய முக்கிய சிஷ்யாளாச்சே, ரகசியத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருப்பாள், சகல சாஸ்திரங்களையும் படித்து கரையேற முடியாது, எது பரமசாஸ்திர சாரம், எதனால் நிச்சயம் க்ஷேமம் உண்டாகும், கிருஷ்ணாவதாரம் எதற்காக பண்ணினான், கிருஷ்ணாவதாரம் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காள் சுவாமி லீலைகள், இன்னும் என்னென்ன அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்காள் என்று கேட்டு கடைசியிலே சர்வேஸ்வரன் கிருஷ்ணன் வைகுண்டம் போனவுடனே கலி வந்துட்டானே, தர்மத்தையும் சாதுக்குளையும் ஆறு ரட்சிப்பாள், பகவத் அனுகிரகம்தான் க்ஷேமத்தை கொடுக்கும். யத் பாத சம்ஸ்ரயா சூத முனயா பிரசமாயனா சத்ய புனந்துபஸ்பிருஷ்டா ஸ்வர்த்துன்யா போனுசேவயா. பகவத் அனுகிரகம் க்ஷேமத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. பகவத் சரணத்தை ஹிருதய கமலத்தில் பார்க்குற மகான்களும் பகவானுடைய சரணத்திலேருந்து பெருகிய கங்கையும் சமஸ்த பாபத்தையும் போக்கிவிடுறாள். ஆனால் கங்கையில் ஸ்நானம் பண்ணின பிறகு பாபம் போகும். பகவத் சரணத்தை ஹிருதய கமலத்தில் பார்க்குற மகான்கள் சத்ய புனந்தி கண்ணால் பார்த்தா போகும். அவா கண்ணால் நம்ம பார்த்தாலும் போகும், நாமவாளை தரிசனம் பண்ணினாலும் போகும், நம்ம பாபங்கள்லாம் போய் மங்களம் உண்டாயிடுமா? கங்கையில் மட்டும் ஸ்நானம் பண்ணினாத்தான் போகும் நாள். ஏன் நாள்? கங்கை பகவத் சரணத்தை விட்டு விலகி வந்துவிட்டாள். மகான்கள் பகவத் சரணத்தை ஹிருதய கமலத்தில் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்காள். அதனால் அவர்களை கண்ணால் கண்டா போகும் க்ஷேமம் உண்டாயிடும். அப்படி மகான்களை கண்டாலே க்ஷேமம் உண்டானா, பகவானுடைய அனுகிரகத்தை நேர மகான்கள் துவாரா அடைஞ்சுட்டா அவளுக்கு க்ஷேமம் கிடைக்கிறத பற்றி கேட்பானே என்று பல பிரச்சனைகள் பண்ணினாள். உடனே சூத்திர சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஸ்ரீமத் பாகவதம்னு 11,000 கிரந்தம் வியாசாச்சாரியால் எழுதியிருக்காள். தன் புத்திராளான அவதூத்தாளான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காள். பிரம்மனிஷ்டாள் கங்கா தீரத்திலே பரீட்சி சக்கரவர்த்தி பிராயோபவேசம் பண்ணி 7 தினத்தில் அதை சிரவணம் பண்ணினான். ராஜா மகாட்சேமத்தை அடைஞ்சான். அந்த சரித்திரத்தை நான் அங்கே கூட இருந்து கேட்டேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாள். உடனே சௌனகாதி ரிஷிகள் சூத்திரை பார்த்து கேட்கிறாள், வியாசர் இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு என்ன காரணம்? அவதூத்தாளான சன்னியாசி 1 நிமிஷம் ஒரு இடத்துல தங்காதவாள், 7 தினம் தங்கி இந்த கதையை சொன்னதற்கு என்ன காரணம்? ராஜா நல்ல யுவனம், யுவைஷதோத்ஸ்ருஷ்டு மகோ சகாசுபிகி யுவா ஐஷதா, நல்ல யுவனத்திலே ராஜ்யத்தை விட்டுவிட்டு கங்காதீரம் வந்து பகவத்குணம் கேட்க ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஓடி வந்தான்கிறீளே,
இது என்ன காரணம்னு கேட்டாள். உடனே சூதர் வியாசர் பாகவதம் முடிதினத்துக்கு காரணம் சொல்கிறாள். வியாசாச்சாரியால் பத்மம் முதலிய புராணங்களை பண்ணினாள், வேதத்தை நாளாக பிரித்து வைத்தாள், மகாபாரதம்ங்கிற மகேதிகாசத்தை எழுதினாள். அப்படிப்பட்ட வியாசருக்கு மனசில் சந்தோஷம் அல்ல, கவலைப்பட்டுருந்தாள். சரஸ்வதி நதி கரையிலே ஷம்யாபிராசங்கிற தன்னுடைய ஆசிரமத்திலே அந்த இடத்துக்கு பிரம்மலோகத்திலிருந்து நாரத சுவாமி வந்தாள். வியாசர் பூஜை பண்ணினாள், நமஸ்கரித்தாள், ஆசனம் கொடுத்து உட்கார்த்தி வைத்தாள். நாரத சுவாமி காட்டாள், நீங்கள் சகல தர்மங்களையும் பிரச்சாரம் பண்ணின உங்களுக்கு மனசில் கவலை இருக்கே என்னன்னு காட்டாள். கவலை இருக்கிறது நன்னா தெரியுது, நான் வேதங்களை எல்லாம் பிரித்து வைத்தேன், பாரதங்களை எல்லாம் உலகத்துக்கு நன்கு உபதேசித்தேன், பத்மம் முதலிய புராணங்களை ரச்சனை பண்ணினேன், சந்தோஷம் இல்லையே காரணம் சொல்லணும் நாள் சொல்லட்டமானால் நாரத சுவாமி சொல்லுங்கோன் நாள். நீங்கள் எப்படி தர்மம் அர்த்தம் காம இதுகளை பற்றி புராணங்களில் வர்ணிச்சீங்களோ அப்படி பகவானுடைய மகிமையே பதே பதே வர்ணிக்கலே நாள். யதா தர்மாதயஶ்சார்த்தாஹ முனிவர்யானுகீர்த்திதாஹ ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணிதாஹ. வாசுதேவனுடைய மகிமையை அனுவர்ணனம் பண்ணலே நாள். அனுவர்ணனம்னா பௌனப்புண்ணியன கீர்த்தனம் திரும்ப திரும்ப சொல்லணும் பகவானை பற்றி. சர்வேஸ்வரன் பரமபுருஷன் தயாநிதி அப்புறமேயன்னு சுவாமியை பற்றி சொன்னால் பக்தாள் போய் பகவானை போய் அண்டுவாள், உபாசிப்பாள், க்ஷேமத்தடைவாள். அப்படி நீங்கள் சொல்லலே, உங்களுக்கு மட்டுமல்ல யாராக இருக்கட்டும். இதம் ஹி பும்சா தபசஸ்ருதஸ்ய வா ஸ்விஷ்டஸ்ய சூதஸ்ய ச புத்திதத்தயோ அவிச்சுதோர்த்தஹ கவிபிர் நிரூபிதஹ யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். தபஸோ வேதாத்தியனமோ மந்திரஜபமோ யாகமோ தானமோ ஞானமோ எதை செய்திருந்தாலும் அதற்கு வாஸ்தவமான பலம் பகவத்கதையில் ருச்சி வரணும். வந்தாத்தான் சரியாக யஜ்ஞம் நடந்திருக்கு, வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்காள், மந்திரஜபம் பண்ணியிருக்காள்னு அர்த்தம். ஆகினால் பகவானை பற்றி வர்ணிக்கணும். பகவானை பற்றி வர்ணிக்கிற ஸ்லோகத்தில் அபத்தமாக இருந்தால் கூட பாதகம் இல்லை, பகவான் நாமா இருக்கணும். தத்வாக்விசர்கா ஜனதா யஸ்மின் பிரதிஸ்லோகமபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஷ்ருண்வந்தி காயந்தி க்ருணந்தி சாதவாஹ. ஸ்லோகம் அபத்தமாக இருந்தாலும் பகவான் நாமா ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பூந்திருந்தா சமஸ்த ஜனங்களுடைய பாபத்தையும் போக்கிவிடுமாம். ஜனதாக விப்ளவா ஜனானாம் சமூகோ ஜனதா, ஜனசமூகத்துக்கு ஜனத்தேன்னு பேரு. சர்வ ஜனங்களுடைய பாபம் போய் மங்களமும் உண்டாயிடுமா. ஸ்லோகம் தப்பாக இருந்துட்டதுனால பாதகம் இல்லை, நாமா உள்ளே புகுந்துருக்கணும். குழக்கட்டே உள்ளே பூர்ணம் வச்சு பண்ணினா பரம ருச்சிமத்தாக இருக்குது, சந்தோஷமாக சாப்பிட்றாள். குழக்கட்டை பண்ணுற போது மேலே மூக்கு வைக்க தவறி பக்கத்தில் ஒரு அம்மா வச்சு விட்டாள், அதனால பாதகம் இல்லை. உள்ளே பூர்ணம் இருந்தால் போகும், பூர்ணம் வைக்கவும் மறந்து போய் மாவையே உள்ளே வச்சு விட்டானா அது வீணாக போயிடும். பகவான் நாமா உள்ளே புகுந்திருந்தால் மகான்களெல்லாம் கழிப்பாள், ஆனந்தப்படுவாள், க்ஷேமத்தை அடைவாள்னு நாரத சுவாமி சொல்லிவிட்டு என் கதையை சொல்கிறேன். ஜென்மாந்திரியமான விற்த்தாந்தத்தை அஹம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஷ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஷ்ரூஷணே ப்ராவிருஷி நிர்விவிக்ஷதாம் தே மய்யபேத அகில சாபலே பகே தாந்தே த்ருத க்ரீடனகேனு வர்த்தினி சக்ருக்ருபாம் யத்யபி துல்ய தர்ஷனா சுஷ்ரூஷமானே முனயோத்பபாஷினி. போன ஜென்மாவிலே வேதவித்துக்களுடைய வீட்டில் வேலை செஞ்சின்றிருந்த ஒரு அம்மாவனுடைய பிள்ளை நான். பால்யத்திலேயே பிதா காலமாயிட்டாள், எங்கள் அம்மா ஆனாதே, நான் ஒரு குழந்தை தான். எங்கள் அம்மா பெரியவாளையும் தெய்வத்தையும் நம்பினவள், சில மகான்கள் சந்நியாசிகள் வியாச பூஜை செய்வதற்காக வருஷ ருத்துவிலே எங்கள் ஊருக்கு வந்தாள். சந்நியாசிகள் வியாச பூஜை செய்கிற இடத்துல சகல பாக்கியமும் உண்டாகும், பாபங்கள்லாம் நீங்கும். பெரியவாள் வந்ததே எங்கள் அம்மா என்னை அழிச்சுன்னு போய் தானவாளை நமஸ்கரித்து என்னையும் நமஸ்கரிக்க சொல்லி என் குழந்தை அநாதன், எனக்கு பிறகு என் குழந்தைகள் நீங்கள் ரட்சிக்கணும், உங்களிடத்துலேயே இவனுக்கு சுஷ்ரூஷைக்கு விட்டுடுறேன்னு
மகான்களிடத்துல என்ன சுஷ்ரூஷம் பண்ண முடியாது, பணிவிடம் பண்ண முடியாது, விட்டுட்டு போயிட்டாள். மகான்களுடைய அனுகிரகம், அவ கட்டாட்சம், மேலப்பட்ட நான், 5 வயது பூர்த்தி ஆகாத நான், திக்கு தெரியாது, ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, திக்தேச காலா வியுத்பன்னக, அப்படிப்பட்ட நான் மகான்களுடைய அனுகிரக பலத்தினாலே பணிவிட பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அம்மா கையில் கொடுத்துருந்த மரப்பாச்சியெல்லாம் எரிஞ்சுபிட்டு இந்திரிய ஜெயத்தோடு கையை கட்டிண்டு அவள் பக்கத்தில் நிற்பதும், அவள் உட்காருமிடத்தை கூட்டுவதும், அவர்கள் ஸ்நானத்துக்கு போனால் கூட ஓடுவதும், அவர்களுடைய வஸ்திரத்தை சோதனம் பண்ணுவதும், விசிறியினால் அவர்களுக்கு விசிறுவதும், இப்படி சுஷ்ரூஷம் பண்ண ஆரம்பித்தேன். மழை சொல்லி சொல்லிண்டு சுஷ்ரூஷம் பண்ணுற என்னை பார்த்து உலகங்கள்லாம் நன்னாக இருக்கணும்னு நினச்ச அந்த பெரியவாள் நான் ரொம்ப நன்னாக இருக்கணும்னு நினச்சிவிட்டாள். சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்சனா சுஷ்ரூஷமாணே முனயோல்பபாஷினி. ஒரு தினம் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர்கள் பிட்சை பண்ணிவிட்டு தாங்கள் சாப்பிட்ட சேஷத்தை எடுத்து எனக்கு கொடுத்து அனுகிரகித்தாள். அதை ஒரு முறை சாப்பிட்டேன். எத்தனையோ ஜென்மாவில் பண்ண பாபங்கள்லாம் போயிடுத்து. எதிசேஷம், பகவன் நிவேதிதமான அன்னம், வைஸ்வதேவ சேஷம், இதெல்லாம் சாப்பிட்டா பாபங்கள்லாம் போயிடும். உச்சிஷ்டலே பானோதிஜி சமஸ்தபாபம் போயிடுது. பிரதிதினம் கங்கா தீரத்தில் அவர்கள் என்னை உட்காத்தி வச்சு கோபாலனுடைய மனோகரமான சரித்திரத்தை ஆனந்த கண்ணீரை பெருகவிட்டு ஹிருதயம் உருகி சொல்லுவாள். தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதம் அனுக்ரஹேணா ஶ்ருணவம் மனோஹரா தாஸ்ரத்தயா மேனுசவம் விஸ்ருண்வதா பிரியஸ்ரவஸ்யங்கமமாபவத்ரதி. மனோர்குணம் சொல்கிற பொழுது ஏதோ 1 மணி 1/2 மணி சொல்லியாகணுமேனு அப்படி சொல்லலே. அனுக்ரஹேண பிரகாயதாம், அனுகிரக புத்தியோடு கானம் பண்ணினாலாம், காக்கிறவாளுக்கு க்ஷேமம் உண்டாகணும், பாபங்கள் நீங்கணும், அவள் சகல பாக்கியத்தையும் அடையணும், பகவத் அனுகிரகம் நமக்கும் உண்டாகணுங்கிற எண்ணத்தோடு மனோகரமான கிருஷ்ணச்சரித்திரத்தை சொன்னாள். சொல்லி கேட்க கேட்க எனக்கு என்னாச்சு தெரியுமா, பகவானை தவிர வேறு கதி இல்லைங்கிற எண்ணம் எனக்கு வரும்படியாக பண்ணிவிட்டாள்னா. மகான்கள் அப்படி சுவாமியை வர்ணிக்கிற பொழுது கேட்டுட்டா அப்படி தோணி போயிடும். ஒரு சிசுவான துவனுக்கு அனுகிரகம், பசுவான கஜேந்திரனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணினாள், ஒரு ஸ்திரீயான திரௌபதிக்கு பரமானுகிரகம் பண்ணினாள், ஒரு சபரி வேடஜாத்தியில் பிறந்தவள், ஒரு அக்னிஹோத்திரம், ஒரு வேதம் தெரியாதவளுக்கு சுவாமி வைகுண்டத்தை கொள்ள விட்டாள், தீனனான சுக்ரீவனுக்கு ராஜ்யம், அநாதனான விபீஷணனுக்கு மங்களம், அசுரனான பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம், மாம்சத்தை குத்தின்றிருந்த பட்சி ஜாத்தியான ஜட்டாயுக்கு வைகுண்டம்னு மகான்கள் பகவானை பற்றி வர்ணிக்கிற போது கேட்டுட்டா என்ன தோணும், ஆஹா பகவான் தான் நமக்கு கதி, அவன் சரணத்தை பிடிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் தானாக வந்துவிடும். அது மாதிரி மகான்கள் சொல்லி சொல்லி நான் கேட்டு கேட்டு பகவான் தான் கதிங்கிற எண்ணம் எனக்கு வந்துவிடுது. ஒரு தினம் மகான்கள் நாளைய தினம் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போவதற்கு முன்பு என்னை கூப்பிட்டு எந்த காரியம் பண்ணினாலும் பகவானுக்காக செய்கிறோம்னு நீ செய், சகல க்ஷேமத்தையும் அடையவேன்னு சொன்னாள். நான் கேட்கல்லே அவளா கிருபையா தீனவத்சலா, நான் கேட்காமலே சொன்னாள். அதான் மகான்களுடைய காருண்யம். மறுதினம் காலையில் புறப்பட்டு போயிட்டாள், சொல்லாமல் புறப்பட்டு விட்டாள். அவளை தேடணும்னு நினைச்சேன். மாதா சொன்னால் எனக்கு ஒரே குழந்தை, நீ நான் இருக்கிற மட்டும் என்னிடத்தில் இருக்கணும்னு விட்டாள். அதற்காக அம்மா வேலை செய்கிற கிரகத்தில் நானும் வசிச்சுட்டுருந்தேன். ஒரு தினம் ராத்திரி மாடு கறக்க போன பொழுதும் மழைக்கால் இருட்டிலே எங்கள் அம்மா காலை ஒரு பாம்பு கடிச்சு விடுத்து, உடனே அம்மாவுக்கு பிரஜை தவறி போயிடுது. நான் ஓடிப்போய் பார்த்தேன். எல்லாரும் கண்ணால் ஜலம் விட்டு கதற வேண்டிய சந்தர்ப்பத்தில் பகவான் அனுகிரகம் பண்ணினான் நான் நினச்சேன். நாள் என்ன நாள், இதான் மகான்களுடைய அனுகிரகம். துக்கம் துக்கம்னு தெரியாது, அப்படி தோணி போச்சு. அம்மானு ஒரு பந்தம் இருந்தது, அதை சுவாமி போக்கி அனுகிரகம் பண்ணினாள் நினைச்சேன். அனுகிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திசமுத்தராம் ததா ததமீஷஸ்ய பக்தானாம் சமபீப்ஸதா அனுகிரகம் மன்யமான
பிரதிஷ்டம் திசமுத்தராம். சர்வேஸ்வரன் கருணாமூர்த்தி அப்பிரமேயன் பரமானுகிரகம் பண்ணினான்னு தீர்மானம் பண்ணி வடக்கு திக்க நோக்கி ஓடினேன். எத்தனையோ நகரங்கள் கிராமங்கள்லாம் தாண்டி நடுக்காட்டில் போய் ஒரு குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி பசி தாகத்தினாலே தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டு கரையில் போய் உட்கார்ந்து கொண்டு மகான்கள் பகவானை வர்ணிக்கிற போது பகவத் சரணத்தை பற்றி அடிக்கடி வர்ணிப்பாள். புருஷார்த்த ரூபமான சரணம், உபனிஷத்துக்கள் தேடுற சரணம், கல்லாக இருந்த அகல்யை பெண்ணாக ஆக்கின சரணம், யோகித்தேயமான சரணம்னு பகவத் சரணத்தை வர்ணிப்பாள். அதை கேட்டிருந்தேன். அந்த சரணத்தை ஹிருதய கமலத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். தியாயதச்சரணாம்போஜம் பாவநிர்ஜிதசேதசா ஔத்கண்ட்யாஶ்ருகலாட்சஸ்ய ஹ்ருத்யாசீன்மேஷனைர்ஹரிஹ. ஆனந்த கண்ணீரை பெருக விட்டு மனம் உருகி பகவத் சரணத்தை ஹிருதய கமலத்தில் தியானம் பண்ண ஆரம்பித்தது. அப்படி பகவத் ரூபமே மெல்ல 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 சனைஹி ஹரிஹி சுவாமி உள்ள முழுக்க தெரிய ஆரம்பிச்சுட்டாள்னார். அதான் மகான்களுடைய அனுகிரகம், பகவத்குணம் கேட்ட பெருமை. சுவாமி என்னுள்ள வந்து கோவில் கொண்டுட்டாள்னார். இதைத்தான் நாராயண பட்டத்திரி கேரளத்திலே குருவாயூரப்பன் சன்னிதியிலே குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறாள். நாரதாதிகள்லாம் திவ்ய ரூபத்தை உள்ளே பார்த்தாளாமே குருவாயூரப்பா, அந்த தரிசனம் நாம் பண்ணணும்னு கேட்டாள். இந்த கலியில் 400 வருஷத்துக்கு முன்னாடி கோவிலில் திவ்ய ரூப தரிசனம், தான் கண்ட கோலத்தை பட்டத்திரி வர்ணிக்கிறாள். சூரியஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக ப்ரோத்பாசி பாலந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்த்ரஹசிதோல்லாசம் சுநாசாபுடம் கண்டோத்யம் மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் த்வத்ரூபம் மனமால்யாரமடல ஸ்ரீவத்சதி ப்ரம்பஜே கேயூரங்கத கங்கணோத்தம ருத்ராங்குலீயங்கித ஸ்ரீமத் பாஹுசதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதல சத்பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். திவ்ய ரூபத்தை கண்டு காலை போய் கட்டிவிட்டாள். எனக்கு வேறு ஆலம்பம் இல்லை குருவாயூரப்பா, உன் மூர்த்தி தான் ஆலம்பம். ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் உன் மூர்த்தி தான் என் ஆர்த்தியை போக்கணும்னாள். வேற வழி இல்லை. நான் கண்டேன் நாள், எப்படி கண்டேன் நாள், உதயகால சூரிய கிரணம் போன்ற நவரத்ன கஜிதமான கிரீட்டம், ஊர்த்வ திலகம், கருணாபூர்ண நேத்திரம், உன்னத நாசிகே, மந்தஹாசம், மகர குண்டலம், விசாலமான பார்வை, சதுர்புஜம், சங்கம், சக்கரம், கதே, பத்மம், வனமாலே, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், முக்தாஹாரம், துளசி தாம, மந்தார மாலே, வைஜயந்தி ஹாரம், ரத்ன கங்குணம், ரத்ன அங்குலீயகம், பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, திவ்ய சரணம், ரத்ன நூபுரம், வஜ்ராதி ரேகே, கல்யாண காத்திரம்னு காலை போய் கட்டிவிட்டாள். கட்டி, ஹே குருவாயூரப்பா, நான் வைகுண்டம் போனேன், பால்கடல் போனேன், இது மாதிரி ரூபம் எனக்கு கிடைக்குமா? உன்னை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்போ திரும்பி வந்து தரிசனம் பண்ண போகிறோம்னு கண்கலங்காமல் யாராவது புறப்பட முடியுமா? நகசிய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணு விபோன்னாள். மகான்களெல்லாம் பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்போ வருவோம் வருவோம்னு அவள் மனசு பறக்கும். அதனால தான் பட்டர் முதலிய மகான்கள்லாம் ரங்கநாதனை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்போ வருவேன்னு பஷ்யேயம் தாம் புனரபி புரீ
ஸ்ரீமதீம் ரங்கதாம்னஹ. என் ரங்கநாதனுடைய க்ஷேத்திரத்தை எப்போ மறுபடியும் வந்து பார்ப்பேன்னாலும் நித்திய தரிசனம் அங்கே பண்ணிட்டு இருக்காள். எப்போவோ ரெண்டு தினம் காஞ்சிக்கு போவோம்னு புறப்பட்டவாள் அந்த எல்லை தாண்டற போது கண்கலங்கினாளாம். மகான்களுக்கெல்லாம் திவ்ய க்ஷேத்திரங்களில் திருப்பதி ஸ்ரீனிவாசன், சித்சபேஷன், முருகன், ரங்கநாதன், குருவாயூரப்பன் முதலிய சந்நிதியில் போய் தரிசனம் பண்ணினவாள் மறுபடியும் இப்படி பல க்ஷேத்திரங்கள் போய் தரிசனம் பண்ணினா மறுபடியும் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணும். அப்படி குருவாயூரப்பனுடைய சந்நிதியில் திவ்ய தரிசனம் பட்டத்திரி நாரதாதிகள்லாம் பார்த்த தரிசனத்தை அடைஞ்சாள். நாரத சுவாமி இப்படி பகவானை உள்ளே பார்த்தாள், ஸ்வரூபம் மறைஞ்சுது மறைஞ்சுதேன்னு ஹோன் கத்தினாள். அப்பொழுது அசரீர வாக்குண்டாச்சு நாரதருக்கு, இந்த ஜென்மாவில் இவ்வளவுதான் தரிசனம், அடுத்த ஜென்மாவில் பிரம்மபுத்திரனாக ஆகி நாரதனாக ஆகி உலகத்தில எல்லாம் பகவத்குணம் போய் சொல்லி சகல க்ஷேமத்தையும் கொடுக்க போகிறேன்னு அசரீர வாக்கு சொல்லித்தது. இப்போ பிரம்மபுத்திரனாக நாரதனாக ஆனேன், மகான்கள் இடத்துல ஜென்மாந்தரத்திலே பகவத்குணம் கேட்ட புண்ணியம் இப்போ எப்படி ஆச்சு தெரியுமான்னால் நாரதர் ஆஹூதைவமே சீக்ரம் தர்சனம் யாதி சேதசி. கிருஷ்ணான்னு நான் கூப்பிட்டா சுவாமி என் மனசில் வந்து நர்த்தனம் பண்ணுறாள், அப்படி ஆயிடுத்து மகான்களுடைய அனுகிரகங்கிறாள். ஆஹூதைவமே சீக்ரம் தரிசனம் யாதி சேதசிங்கிறாள். அப்படி பகவானே சர்வேஸ்வரனை கிருஷ்ணான்னு சொன்னால் என் சித்தத்தில் வரும்படியா மகான்கள் அனுகிரகம் பண்ணிவிட்டாள்னு சொல்லி வியாசாச்சாரியால் பாகவதம் எழுத சொன்னாள். வியாசர் பாகவதம் எழுதி 11,000 கிரந்தமாக எழுதி ஆச்சரியப்பட்டாள். அந்த திவ்ய கிரந்தத்தை யாருக்கு உபதேசம் பண்ணுறதுன்னு தியானம் பண்ணின உடனே பிரம்மனிஷ்டாள் சுகாச்சாரியால் அவதூத்தாள். வீடு வாசல் வாண்டாம்னு காட்டு கோடின பிரபு பாகவதத்தை எனக்கு சொல்லுங்கோன்னாள். சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணினாள். சுகாச்சாரியால் இந்த பகவத்குணத்தை எங்கே சொல்கிறதுன்னு கவலைப்பட்டுருக்கிற சமயத்தில் பரிட்சி சக்கரவர்த்தி காட்டில் போய் வேட்டையாடிவிட்டு நல்ல வெய்ய வேளையில் வரபோது சமீகர்னு ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் போய் பசி தாகம் தீர்த்தம் நாள் அவர் சமாதியில் இருந்தார். ஏன்னு கேட்கலே ராஜாவுக்கு பசி தாகத்தினாலே அந்த மகாத்மாவனிடத்துல ஒரு துவேஷமும் ஒரு கோபமும் உண்டாச்சு. மத்சரோ மன்னுரே வச்சா நம்ம பார்த்து வேணும்னு இவர் கண்ணை மூடின்னு போகிறோன்னு ஒரு எண்ணம் வந்தது. அரமனைக்கு பரப்புற சமயத்தில் காட்டில் மறிச்சு கிடந்த ஒரு பாம்பை வில்லினுடைய நுனியினால் அவர் கழுத்தில் எடுத்து போட்டால் இந்த சமாதியை பரீட்சை பண்ணணும்னு போட்டதே அவர் அசையல்லே. ராஜா கிரகத்துக்கு வந்துட்டாள். இந்த முனியினுடைய புத்திரன் ஸ்ருங்கின் பேரி ஞானி, அவன் பகு தூரத்துக்கு அப்பால் கௌசிகி நதி தீரத்தில் போய் பழங்கள்லாம் கொண்டு வர போயிருந்தான். ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுண்டு எந்த பாம்பை எங்கள் அப்பா கழுத்தில் ராஜா எடுத்து போட்டாலோ அவனை 7 நாள் இந்த பாம்புக்கெல்லாம் தலைவனான தட்சகம் கடிக்கணும்னு சபிச்சு விட்டாள். உடனே அங்கிருந்து வந்து பார்த்து பிதா கழுத்தில் பாம்பு இருக்கிறத பார்த்து கதறினான். பிதா சமாதி கலைஞ்சு அப்பா சபிச்சு விட்டியோடா மகாபாகவதனாச்சே நல்லவனாச்சே ஏதோ சின்ன தப்புக்கு சபிச்சு விட்டா இதுக்கப்புறம் வரவன் இன்னும் துஷ்டனாக இருந்தா என்ன பண்ணுவே, இப்போ என்ன ஒரு மறித்து போன பாம்பை மேலே போட்டுவிட்டா ஒரு ஸ்நானம் பண்ணா போச்சு, அது பகவானை உபாசித்த வம்சமாச்சே இப்படி பண்ணிவிட்டியேன்னு சொல்லி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தித்தாள். என் குழந்தை தவறி பாபம் பண்ணிவிட்டான், அதனால என் குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து வரப்படாது, பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பாபம் கிருதம் தத் பகவான் சர்வாத்மா க்ஷந்து அர்ஹதி சொல்லிவிட்டு ராஜாவுக்கும் சொல்லி அனுப்பிச்சு விட்டாள். இப்படி சபிச்சு விட்டான் 7 நாள் தட்சகம் கடிக்க போகிறான்னு. மகாராஜா ஸ்நானம் பண்ணி போஜனம் பண்ணிவிட்டு ஏகாந்தமான ஸ்தலத்தில் போய் உட்கார்ந்துண்டு இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேனே, மஹீபதி ஸ்வத தத்கர்ம கர்ஹ்யம் விசிந்தயன் ஆத்ம கிருதம் சுதுர்மனா அஹோ மயா நீச மனார்ய பத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி த்ருவம் ததோ மே கிருத தேவ ஹேளநாதி துரத்யயம் வியசனம் நாதி தீர்காதி தஸ்து காமம் த்வக நிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனரேவ மத்தா ராஜ்யம் சமிருத்தம் பலமிருத்த கோஷம் ரகோபித பிரம்ம குலா நலோ மே தஹத்வ பத்ரஸ்ய புனர்ந மே பூதே
ராஜா ஏகாந்தத்துல உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்காள். சாதுக்குள தெய்வமா நினைச்ச குடும்பமாச்சே நம்ம குடும்பம், இப்படி நிரபராதியான ஒரு மகர்ஷி கழுத்துலே மறிச்ச பாம்பு எடுத்து போட்டுட்டேனே, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போறது. கிருத தேவஹேளநாதி பகவானுக்கு பண்ணின அபச்சாரம் இது, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து எனக்கு வரப்போறது. வரட்டம் நாள், என் ராஜ்யமே தீ பிடிச்சுட்டு எரியணும், ஜுவாலையை பார்க்கணும், புகையை பார்க்கணும் உலகம். அதிலிருந்து சாதுக்களுக்கும் பசுவுக்கும் தெய்வத்துக்கும் ஒருவரும் இடையூறு பண்ண மாட்டாள். பாபீயசீதீர் த்விஜதேவ கோபியாக, இப்படி ராஜா வருத்தப்பட்டுருக்கிற போது மகரிஷி சொல்லி அனுப்பிச்ச சமாச்சாரத்தை அங்கேருந்து வந்து சொல்லிவிட்டாள். ஏழானால் தட்சகம் கடிக்க போகிறான்னு உடனே ராஜா என்ன பண்ணினான்னாள், கலங்கல்ல கிரீட்டம் குண்டலம் கவச்சம் பீதாம்பரம் ரத்னாபரணம் எல்லாத்தையும் எடுத்து அறிஞ்சு மறையுரி மாந்தோலை தரிச்சுண்டு தர்ப்ப பவித்திரத்தை கையில் போட்டுண்டு ராஜ்யத்தை விட்டு வெளியில் ஓட ஆரம்பிச்சுட்டாள். விசிருஜ்ய சர்வம் நரதேவ சின்னம் பவித்ர பாணிர் முனிவேஷாஸ்தே. ரிஷி வேஷம் பூண்டாள் ராஜா. பத்னி புத்திராதிகள்லாம் ஓடி வந்து தடுத்தாள். பாம்பு கடிக்காமல் பார்த்துக்கிறோம், அப்படி கடித்தாலும் விஷகரமான மந்திரஜாலை கொண்டு மருந்தை கொண்டு இறக்கிறோம், க்ஷேமத்தை உண்டு பண்ணுறோம்னாள். ராஜா சொல்லிவிட்டாள், இனமே குடும்ப சேவை பண்ண போகிறதில்லே, கோபால சரணத்தை சேவிக்க போகிறேன், திவ்யமான புஷ்பத்தையும் துளசியும் எடுத்து அர்ச்சனம் பண்ண போகிறேன், கங்கா தீரம் போக போகிறேன், எந்த கங்கையிலே கிருஷ்ண சரணத்தில் பக்தாள்லாம் அர்ச்சனம் பண்ணினேன், துளசியானது யமுனையில் விழுந்து அந்த யமுனை வந்து கலந்திருக்கோ அந்த கங்கா தீரம் போக போகிறேன்னாலாம் கிருஷ்ணாங் கிரிசேவாம் அதிமன்யமானா உபாவிஷத் பிராய பமர்த்திய நத்யாம் யாவைல சத்ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேண்வப்யதிகாம்புநேத்ரீ புனாதி லோகானி உபயத்ர சேஷானி கஸ்தாம் ந சேவேத மரிஷ்யமானா. கோபால சரணத்தை ஆராதிக்க போகிறேன், கங்கா தீரம் போகிறேன், மரணம் வந்துடுதுன்னு தெரிஞ்சு கங்கை போகாமல் இருப்பேனான்னாள். எந்த கங்காஜலத்தை பரமேஸ்வரன் ஜட்டாபாரத்தில் தரிக்கிறானோ அப்படிப்பட்ட கங்கா தீரம் போகாமல் இருப்பேனான்னாள். ராஜா பரப்பிட்டு ஓடி போயிட்டாள் கங்கா தீரம். கங்கையில் ஸ்நானம் பண்ணி மகான்களை போய் நமஸ்கரித்து நான் ரெண்டு பேரை நம்பி வந்துவிட்டேன், சரணாகதி பண்ணிவிட்டேன், என்னை கைவிடப்படாதுன்னாள். என்னன்னாள், கங்கையும் இங்கே இருக்கிற மகான்களையும் நம்பி வந்திருக்கேன், எங்களால் முடியாதுன்னு மூணாவது இடம் காட்டப்படாதுன்னு. தம்மோ பயாதம் பிரதியந்து கங்கா சதேவி திருத சித்தமீஷே த்விஜோபசிருஷ்டா குஹகஸ்தக்ஷகோவா தசத்வலம் காயத விஷ்ணு காதா. சரணாகதி பண்ணினே என்னை கைவிடப்படாதுன்னு சொன்னாள். அப்போ மகான்கள்லாம் காட்டாள், பெரிய சக்கரவர்த்தி அநாதனா தனியாக ஓடி வந்திருக்கேன்னு காட்டாள். ராஜா சொன்னாள், ஆபத் காலத்தில் யார் கூட வருவாளோ அவா வந்திருக்காள், சர்வேஸ்வரனான கோபாலன் என் சித்தத்தில் வந்திருக்கான்னு சொன்னாளாம். திருத சித்தம் ஈஷேன்னாள், ஆபத்து வந்துட்டா எல்லாரும் கைவிட்டு விடுவாள், பகவான் கைவிட மாட்டான், அதனாலஹம் மகர்ஷிகளெல்லாம் விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோ சம்பன் நாராயண ஸ்மிருதி. பகவானை மறக்கிறது தான் ஆபத்து, பகவானை ஸ்மரிக்கிறது தான் சம்பத்துன்னு விட்டாள். வருமுனை இந்த ஸ்லோகத்தை மகான்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாள். விபதோ நைவ விபத சம்பதோ நைவ சம்பத விபத் விஸ்மரணம் விஷ்ணோ சம்பன்னாராயண ஸ்மிருதி. மகான்கள்லாம் கங்கா தீரம் வந்திருக்காளாம், கங்கையில் ஸ்நானம் பண்ணணுங்கிற வியாஜம். ஆனால் உள்ளூர எண்ணம் என்னன்னா, பாபிகள்லாம் கங்கையில் ஸ்நானம் பண்ணி கங்கையில் பாபத்தை விட்டுட்டு போயிட்டாள், நம்ம சரீரத்தால் கங்கையில் போய் இறங்கி ஸ்நானம் பண்ணி அந்த பாபத்தை போக்கும்னு. பிராயேண தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்த தத்ரோபஜக்னுஹு புவனம் புனானா மகானுபாவா முனயசிஷ்யா. சிஷ்யாளோட மகான்கள்லாம் வந்திருக்காளாம், யார் யார் வந்திருக்கா, நாள் திருவசிஷ்டா
சவனஷரத்வானே அரிஷ்டநேமிர் ப்ருகுரங்கிராஷ்ச பராஷரோகாதிசுதோ தராமா உதத்ய இந்திர பிரமதேத்மவாகும் மேதாதிதிர்தேவலஷ்டிஷேணா பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதா மைத்ரேய ஔர்வா கவஷ கும்பயோனி த்வைபாயனோ பகவான் நாரதஶ்ச அன்யே ச தேவர்ஷி ப்ரஹ்மர்ஷி வர்யாஃ ராஜர்ஷி வர்யா அருணாயஶ்ச அத்ரி வசிஷ்டர் சவனர் சரத்வான் அரிஷ்டநேமி பிருகு அங்கிரஸ் பராசரர் விஸ்வாமித்ரர் பரசுராமர் இப்படி மகான்கள்லாம் வந்திருக்காளாம் மகர்ஷிகள்லாம் வந்திருக்காள் அவள் தரிசனம் பண்ணினாலே புண்ணியமாம் அவள்லாம் கங்கையில் இருக்கிற பாபத்தை போக்க வந்திருக்காள் அதனாலேயே வேதமும் கங்கா யமுனையோர் மத்தியே வசந்தி தேமே பிரசன்னாத்மானஶ்சிரஞ்சீவிதம் வர்தயந்தி நமோ கங்கா யமுனையோர் முனிப்யஶ்ச நமோ நமோ கங்கா யமுனையோர் முனிப்யஶ்ச நமஹ கங்கா யமுனா சங்கமத்திலே மகான்களான மகர்ஷியெல்லாம் வசிக்கிறாள் அவ பிரசன்னமான சித்தமுடையவர்கள் அவளை நமஸ்கரிச்சு விட்டா சகல பாக்கியம் உண்டாகும் பண்ணுன்னு அதனால நித்தியம் மகான்களெல்லாம் சந்தியோபாசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணுவாள் அப்படிப்பட்ட மகர்ஷியெல்லாம் வந்திருக்காள் பெரிய கோஷ்டியில் போய் ராஜா நமஸ்காரம் பண்ணி பிரம்மசாபம் தட்சக தம்சம் நாள் ஏழு மார்க்கம் புரியலே பரலோகத்தில் என்ன கஷ்டம் வருமோ பயமாக இருக்குதுன்னு சொன்னதே என்னாச்சுன்னாள் தத்ரன்னாள் இந்த தத்ரங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி யாகம் யோகம் முதலியவைகளை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னான்னாள் இதை புராணாந்தரத்தில் அவள்லாம் என்ன சொன்னாள் ஒவ்வொருங்கிறத ஹரிர் தெய்வம் சிவோ தெய்வம் பாஸ்கரோ தெய்வமித்யபி காலயே பஸ்வபாவஶ்ச கர்மசேதி ப்ருதக் ஜகுஹு உத்தர் விஷ்ணு உபாசீனாராம் இன்னுத்தர் எழுந்திருந்து சிவனை உபாசீனாராம் இன்னுத்தர் நேர தெரிகிறான் சூரியனை உபாசீனாராம் இன்னுத்தர் காலம் இருக்க இந்த டைம் இதுவே தெய்வம் இதை உபாசீனாராம் இன்னுத்தர் கர்மாவை பண்ணுனாராம் இன்னுத்தம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலாம் இந்த வாதமும் இன்னைக்கும் இருந்துட்டுருக்கு ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு இல்லைன்னு சொன்னாலாம் ராஜா அப்போத்தான் கவலைப்பட்டாள் ஆஹாஹா இப்படி ஒவ்வொருவரான வழியை சொல்கிறாளே நாள் எழுதானே என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டு கதறின பொழுது ஒரு மகாபுருஷால் அங்கே எதிர்ச்சியாக வந்தாளாம் தமேவ தேசம் பிரயூய திருச்சயா சுகசுதீ மாணவதூதவேஷதிருக்கு அயத்ன சம்வர்த்தித திருக்கலஜடா பிரகீர்ண கந்தாச்சல சூத்திர மாரிகா க்வசித்தசன் க்வசின் நிருத்யன் க்வசித்ருதன் பிரம்மபரம் விபாவயன் நிருச்சயா வியாசபுத்திராள் சுகாச்சாரியாள் யோகீந்திராள் பகவத் ரூபத்தே எப்போதும் ஹிருதய கமலத்தில் பார்க்கிறவாள் அவதூத வேஷம் வருஷ வருஷியாக பிராரப்த வசத்தால் ஜட்ட தொங்குறது வீதியில் வரபோது அவதூத்தாளை பார்த்துவிட்டு குழந்தைகளெல்லாம் பைத்தியம் போகிறதுன்னு கிழிச துணிகளையெல்லாம் மாலையாக கழுத்தில் போட்டிருக்காள் அதோடு கூட வராள் சித்த சிரிக்கிறாள் சித்த குதிக்கிறாள் சித்த ஹோர் அழறாளாம் ஏன்னாள் பிரம்ம பரம் விபாவையன் பகவானை உள்ள பார்த்ததுனால அழறாளாம் அப்படியே அம்மா பத்து நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த தாயாரை பார்த்து சந்தோஷமாக விளையாடின்னு இருக்கிற குழந்தை ஓடி போய் ஹோன்னு அழுவன் பத்து நாளாக பார்க்கலையேன்னு அது மாதிரி கொச்சி த்ருதன்னு பிரம்மபரம் விபாவயன் எத்தனையோ ஜென்மாவா என்னுள்ள இருக்கிற பரதெய்வத்தை நான் பார்க்காம இருந்துட்டேனேன்னு ஞானிகள் பார்த்த பிறகு கண்ணால் ஜலம் விடுவாள் அப்படிப்பட்ட சுகாச்சாரியாள் வந்ததே எல்லாரும் எழுந்திருந்து ஆசனம் கொடுத்து பூஜை பண்ணேன் ராஜா போய் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி பிரம்மசாபம் தட்சக தம்சம் நாள் ஏழு மார்க்கம் புரியலேன்னு சொன்னதே பிரம்மனிஷ்டாளான் சுகாச்சாரியாள் சர்வவேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் எங்கள் பிதாவான வியாசாச்சாரியாள் சர்வவேத சாரமாயும் சர்வ இதிகாச சாரமாயும் ஒரு உத்தம கிரந்தம் பாகவதங்கிற புண்ணிய கிரந்தம் நாள் வேதமாக பெரிய விருட்சத்திலிருந்து உதிர்ந்த பழம் ஒட்டுப்பழம் பாகவதம்
அந்த பழத்திலிருந்து எடுத்த சாரம்தான் நாராயணி ஸ்தோத்திரம். களையை சாப்பிட முடியுமா? பட்டையை சாப்பிட முடியுமா? பழத்தை தான் சாப்பிடலாம். அப்படி பழம் வேதத்தினுடைய வேதமாகிற ஒரு பெரிய மகாவிருட்சத்தினுடைய பலம் இது ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது. அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம் இருக்குதுன்னு சொன்னாள். அப்போ ராஜா நினைச்சாலாம், இப்படி ஒரு கிரந்தம் இருப்பதை முன்னமே தெரிஞ்சு கொள்ளாமல் போயிட்டேனே, வருஷக்கணக்காக காக்கலாமே நாளாம். அப்போ தான் பிரம்மனிஷ்டால் சொன்னாள், வரம் முகூர்த்தம் விதித்தம் கடேத ஸ்ரேயசே யதகம். ஒரு மணி பகவானிடத்தில் சித்தத்தை சரியாக வச்சு ஸ்ரவணம் பண்ணினா போறாதா என்று சொல்லிவிட்டு, நீ மகாபாகியம் பண்ணினவன், கட்வாங்கன்கிற ஒரு சக்கரவர்த்தி ஒரே மணியில் பகவத்குணம் கேட்டு ஸ்ரீ வைகுண்டத்தை அடைஞ்சுட்டாள். கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஞாத்வேயத்தாமிஹாயுஷா முஹூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய பிராப்தவான் அபயம் ஹரிம். எங்கே போனால் தத்ர சோகோ நஜரா நமுர்த்யு அபயம் வை ஜனக பிராப்தோசின்னு, பயமில்லாத இடமோ அந்த இடம் போயிட்டாள்னு சொல்லிவிட்டு, உனக்கு ஏழு நாள் இருக்கே, நீ பண்ணின புண்ணியம் இங்கே வந்திருக்கிற ரிஷிகள் பண்ணலேன்னாள் சுகாச்சாரியாள். என்னான் நாள் உனக்கு ஏழு நாள் பர்யந்தம் ஷாவில்லேங்கிற தைரியம் வந்துடுத்தே தவாப்பேதர்ய சப்தாஹம் ஜீவிதாவதி. பகவத்குணம் சொல்கிறேன்னு கோபாலனுக்கு 13 ஸ்லோகம் கங்கா தீரத்தில் நமஸ்காரம் பண்ணினாள் சுகாச்சாரியாள். யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீட்சணம் யத் வந்தனம் யத் ஸ்ரவணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. கிராத ஹூணாந்த புலிந்த புல்கசா அபீர கங்காய வனாக்கசாதய பிரஜாபதி பதி கதி அந்தகவ்ருஷ்ணி சாத்வதாம் ப்ரசீததாம் மே பகவான் சதாம் கதி. எவனுடைய நாமாவை ஹரே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா வாசுதேவான்னு சொல்லிவிட்டா, சமஸ்துரிதமும் விலகமும் எந்த மங்கள விக்கிரகத்தை ஹிருதய கமலத்திலே தியானம் பண்ணிவிட்டா சகல மங்களங்களும் கைகூடுமோ? எந்த சன்னிதியிலே ஹரே நமஹா கிருஷ்ணாய நமஹான்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டா சர்வ அபீஷ்டங்களும் உண்டாகுமோ? எந்த பிரபுவனுடைய மங்கள சரித்திரத்தை காதுகள்னாலே ஸ்ரவணம் பண்ணிவிட்டா சகல பாபமும் விலகி சர்வக்ஷேமங்களும் உண்டாகுமோ? அப்படிப்பட்ட கோபாலனுக்கு நமஸ்காரம் சொல்லி எந்த என் பிரபுவை எத்தனையோ வேடர்கள் எத்தனையோ தேசத்தில் உள்ளே பாபஜன்மாவை அடைஞ்சவர்களெல்லாம் சாது சங்கத்தினாலே பஜிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். எதுபாஸ்ரயாஸ்ரயா மகா பகவான் அண்டின மகான்கள் அண்டி எத்தனையோ தேசத்தில் உள்ளவர்களெல்லாம் எத்தனை பாபம் இருந்தாலும் அத்தனை பாபத்திலிருந்து நீங்கி க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். எவன் ஸ்ரீஹ்பதியோ, எவன் யஜ்ஞபதியோ, எவன் புத்திபதியோ, எவன் லோகங்களுக்கெல்லாம் பதியோ, எவன் பூமிக்கு பதியோ, எவன் சாதுக்களுக்கு கதியோ, அவன்தான் எனக்கு கதின்னு சுகாச்சாரியால் நமஸ்காரம் பண்ணி பகவத்குணம் சொல்ல ஆரம்பித்தாள். பிரம்ம நாரத சம்பாதம் சொன்னாள். முதல்ல சொல்லிவிட்டு விதுர மைத்ரேய சம்பாதம் சொல்கிறாள். ஹரித்வாரத்திலே மைத்ரேய மகர்ஷியை போய் விதுரஸ்வாமி போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சாள். ஜனஸ்ய கிருஷ்ணாதி விமுகஸ்ய தெய்வாதி அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. உலகத்தில் எத்தனையோ பேர்கள் தெய்வம் இருக்குங்கிறத மறந்துவிட்டு அதர்மத்தை பண்ணி அதனால துக்கம் வந்து கண்ணு கண்ணீருமா இருக்காளாம். அவளுக்கு பிராயஷ்சித்தமே இல்லையாம். அதற்காக பகவானே இப்படி உங்களை போன்ற மகான்களாக வந்திருக்காளுங்கிறார் விதுரர் மைத்ரேயரை பார்த்து. அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. வியாசாச்சாரியாளத்தில் சகல தர்மங்களும் நான் கேட்டிருக்கேன், அதெல்லாம் கேட்டது போரும்னு தோணி போச்சு. ஒன்று மட்டும் கேட்டது போரும்னு தோணலே. இது நாள் அத்ருப்ருமச்சுல்ல சுகாபகானாம் தேஷாமிருதே கிருஷ்ண கதாமிருதௌகாதே. கிருஷ்ண சரித்ராமிருதத்தை எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டது போரும்னு தோணலே.
எனக்கு மட்டுமல்ல யாருக்கு தான் தோணும் நாள் கஸ்திருப்னுயாத்தீர்த்தபதோவிதானாது சத்ரேஷு வஸ்சூரிபிரீட்யமானாது யக் கர்ணநாடீம் புருஷஸ்ய ஜாதா பவப்ரதாம் கேஹரதிம் சினத்தி மகான்களெல்லாம் சேர்ந்தா எந்த பகவானை பத்தி பேசுவேளோ அந்த பகவத்குணம் காட்டது போரும்னு யாருக்காவது தோணுமா? பகவத்குணம் காது வழியாக உள்ள போய் வீடு வாசல்ல வச்ச ஆசைதான் மறுபடியும் ஜென்மாவை கொடுக்குறதாம். அந்த ஜென்மா வராமல் பண்ணிவிடுமா? அப்படிப்பட்ட கிருஷ்ணச்சரித்திர அமிர்தத்தை கேட்டது போரும்னு தோணலே சொல்லணும் நாள். உடனே பிரம்மனிஷ்டாளான மைத்ரேய சுவாமி ஜெகத் சிருஷ்டி சொல்ல ஆரம்பித்தாள். சர்வேஸ்வரனான பரமாத்மாவனுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா உண்டானாள். பிரம்மா சனகாதிகளை உண்டு பண்ணினாள், ருத்ரனை உண்டு பண்ணினாள். மரீச்சி அத்ரி அங்கிரஸ் புலஸ்தியர் புலஹர் கிருது பிருகு வசிஷ்டர் தட்சருங்கிற நவ பிரஜாபதிகளை உண்டு பண்ணினாள். நாரதசுவாமி உண்டு பண்ணினாள். தன்னுடைய நிழலையிலும் கர்தவரை உண்டு பண்ணினாள். இப்படி பல பேர்களை உண்டு பண்ணி தன் சரீரத்திலிருந்தே ஒரு தம்பதிகளே மனுவையும் மனு பத்னியும் உண்டு பண்ணினாள். இந்த பூமியை ஆளுவதற்காக பூமியில் இருந்து நீங்கள் நிறையா பிரஜைகளை உண்டு பண்ணுங்கள்னு சொன்னாள். மனுவையும் மனு பத்னியும் அவர்கள் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறதுக்காக பூமியில் இருக்கும் பொழுது பூமி ஜலத்துக்குள்ளே மூழ்கி போயிடுது. உடனே பகவானை ஸ்மரித்தாள் பிரம்மா. மனு போய் பிரம்மாவனிடத்தில் சொன்னதும் பிரம்மதேவன் ஸ்மரிக்க சர்வேஸ்வரன் வராகாவதாரம் பண்ணி பூமியை பாயா சுருட்டிண்டு போன ஹிரண்யாட்சனை வதம் பண்ணி பூமியை மறுபடியும் யசாஸ்தானத்தில் கொண்டு வச்சாள். உடனே மனு தன் பத்னி நடத்துல ஆகூத்தி தேவஹூதி பிரசூத்திங்கிற மூணு பெண்களையும் பிரியவரதன் உத்தானபாதன் என்ற ரெண்டு பிள்ளைகளையும் உண்டு பண்ணினாள். ஆகூத்திங்கிற பெண்ணை ருச்சிக்கு கொடுத்துட்டாள். தேவஹூதி யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு புரியல. ஏன்னா உலக சிருஷ்டியே ஆரம்பம் அப்பொழுதுதான். ஆறா பையன்கள் இருந்தான்னா பார்க்கலாம். விசாரப்படுற போது நாரதசுவாமி சொன்னாள், கர்தமர்னு சொல்லி பெரிய தபஸ்வி பிரம்மதேவனுடைய நிழல்லேருந்து உண்டானவர் காட்டில் தபசு பண்ணுறார். பகவான் நேர அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அவர் கொடுங்கன்னு விட்டாள். தேரில் தன் பெண்ணான தேவஹூதியை அழிச்சுண்டு பத்னியோட மனு சதரூபேங்கிற பத்னியோட கூட காடெல்லாம் வந்து தேடி கர்தமரை கண்டுபிடிச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னாள். அவர் ஒரு பிரதிஜை பண்ணினாள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் பன்னிண்ட பிறகு என்றைக்காவது ஒரு நாளைக்கு என் அங்கசங்கம் கிடைக்கும், குழந்தை பிறக்கும், பிறந்துட்டால் உடனே நான் சன்னியாசம் பண்ணிப்பேன் இஷ்டமானாள். தேவஹூதி சம்மதம்னு விட்டாள். உடனே கன்னிகாதானம் பண்ணிவிட்டாள். பண்ணினதே மாதா பிதாக்கள் பரப்பிட்டு ஊருக்கு பரப்பிட்டு விட்டாள். தேவஹூதி என்ன பண்ணினான்னாள், சந்தோஷமாக பர்த்தாவுக்கு சுரூஷம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். பித்ருப்யாம் பிரஸ்திதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பர்யசரத் ப்ரீத்யா பவாயிவ பவம் விபும். சந்தோஷமாக நித்தியம் சுஷ்ரூஷம் பண்ணினாள்ங்கிறாள். நித்தியம் பரியச்சரத்துனாள். ஏதோ கல்யாணம் ஆன புதுசிலே பத்து நாட்டுனா பிரமாதப்படும், அப்படி இல்லை நித்தியம் பண்ணினாள், சந்தோஷமாக பண்ணினாள்னார். பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணா போல பண்ணினாள். பவானீவ பவம் பிரபும்னாள். ஏன் பார்வதியை போய் சொன்னான்னாள், மகாலட்சுமி நாராயணனுக்கு சுஷ்ரூஷம் பண்ணலையா அதை சொல்லலை ஏன்னாள். பரமேஸ்வரன் தலையெல்லாம் ஜட்டே, உடம்பெல்லாம் பாம்பு, யானத்தோல் பிலித்தோல், பிரம்ம கபாலம், எங்கேயோ நர்த்தனம், அப்படிப்பட்ட பர்த்தாவோட கூட இருந்து பணிவிட செய்துதான் உஷத்தி. மகாலட்சுமி நாராயணனுக்கு சுஷ்ரூஷம் பண்ணுறது ஆச்சரியமா? பீதாம்பரம், வனமாலே, திவ்ய சந்தனம், மகர குண்டலம், ரத்ன கிரீட்டம், மங்கள சரீரம், அப்படிப்பட்ட நாராயணனுக்கு மகாலட்சுமி பணிவிட பண்ணுவது ஆச்சரியமில்லை. அதனால தான் பவானியோ பவம் விபும் நாள். ஆயிரக்கணக்கான வருஷம் சுஷ்ரூஷம் பண்ணி சந்தோஷத்தை அடைஞ்ச கர்தமர் தேவஹூதியை கூட்டு அம்மா என் உள்ளம் குளிந்து போயிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாள். அப்பொழுது சொன்னாள், ஒரு தடவை அங்கசங்கம் உண்டுன்னு சொன்னேளே, என்னோட பேசவே இல்லையேன்னாள். உடனே அனுகிரகம் பண்ணுறேன், என்ன வேணும்னு கேட்டாள். உயர்ந்த கிரகம் முதல்ல ஒன்று வேணும், அதில் சேர்ந்து நாம் வசிக்கணும்னு சொன்னாள். உடனே என்ன பண்ணினாள், காமகமான விமானத்தை தன் தபோபலத்தினால் உண்டு பண்ணினாள். திவ்யமான விமானம், காமகமான விமானம் நினைச்சா பரப்படும். அதிலேயே சர்வத்து குசுமங்கள், எல்லா பலங்கள், நதிகள், விளையாடுற இடங்கள், திவ்யமான சயனங்கள், தாசிதாச வர்க்கங்கள், இதை பார்த்தாள். நாதி பிரீத்தேன சேதசா கொஞ்சம் வருத்தப்பட்டாளாம். இதெல்லாம் பால்யத்திலேன்னா கிடச்சிருக்கணும், இப்போ நாமும் கழுவியாக போயிட்டோம், அவரும் கழுவராக போயிட்டாள்னு வருத்தப்பட்டாள். உடனே கர்தமர் சொன்னார், என்ன வருத்தப்படுறே, பகவானுடைய ஆனந்த ஜலம் இந்த பிந்து சரஸ்ன்னு இருக்குது, இதில் இறங்கி ஸ்நானம் பண்ணி என்ன வேணும்னு நினைச்சின ஸ்நானம் மட்டும் அது கிடைக்கும் நாள். இறங்கி ஸ்நானம் பண்ண போகிறாள். ஆயிரம் தேவகன்னிகள் சுஷ்ரூஷம் பண்ணுறாள். ஸ்நானம் ஆச்சு, திவ்ய பீதாம்பரத்தை கட்டி புஷ்பம் குங்குமம்
திவ்யமான சந்தனம் ஆபரணம் இதெல்லாத்தையும் இவளுக்கு சூட்டிவிட்டு ஒரு பெரிய நிலக்கண்ணாடி அதில் கொண்டு வச்சாள். அதுக்குள்ளே பார்க்குறாள் தேவஹூதி நல்ல 18 வயசு யுவதியாக இருக்காள். உடனே அவரும் கோட்டி மன்மதாகிருத்தியாக ஆகி திவ்ய விமானத்திலே 100 வருஷ காலம் திவ்யபோகங்களை எல்லாம் அனுபவித்து நந்தனவனம் குபேரனுடைய வனங்கள்லாம் போய் அப்படி ஆனந்தமாக வசித்து 9 பெண்கள் அருந்ததி அனசூய முதலிய பெண்களை பெற்று அந்த விமானம் கீழே வந்தது. சந்நியாசம் நாள் உடனே பிரார்த்தித்தாள், 9 பெண்களையும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் சந்யாசம் பண்ணிட்டு போன பிறகு எனக்கு அனுகிரகம் பண்ண ஒரு புள்ள வேணும் நாள். அதே பிரகாரமாக 9 பெண்களுக்கும் விவாகத்தை பண்ணிவிட்டு சர்வேஸ்வரனான நாராயணனே கபில வாசுதேவராய் அவதாரம் முன்படியாக பண்ணி 5வது வயசு வந்ததும் உபநயனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிள்ளையே அம்மா வந்து மகாதர்மிஷ்டே எத்தனையோ பணிவிட பண்ணியிருக்காள், அவளுக்கு பக்தியோகத்தை உபதேசம் பண்ணும், நான் சன்னியாசியாக புறப்பட்டு போகிறேன்னு புறப்பட்டு போயிட்டாள். உடனே அம்மாவை உட்காத்தி வச்சு உபதேசம், அம்மா காக்கிறாள் ஜென்மா கரையேறணுமேன்னு. அப்போ சொல்கிறாள் பட்டத்திரி காக்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து, குருவாயூரப்பா நீ தானே இப்படி கபிலராக வந்து 5 வயசு குழந்தையாய் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினே, மகதனுகமலப்யா பக்தி ரேவாத்ர சாத்யா கபில தன்ருதி த்வம் தேவஹூத்யேன்யகாதி. அம்மா மகான்களோட கூட கூட ஓடணும், பக்தி தானா வரும், வந்துட்டா ஜென்மா கரையேறி போடும்னு சர்வேஸ்வரா குருவாயூரப்பா நீ சொன்னையாமே நிஜமான் நாள். சுவாமி ஆமான் நாளாம், சர்வேஸ்வரனான பரமாத்மா நான் கரையேற்றுறேன்னு சொல்ல முடியல, மகான்களை போய் அண்டனம்னு அண்டனம்னுட்டாள். அதனால்தான் நாரதசுவாமியும் முக்கியதஸ்து மகத்கிருபையுவான்னாள், மகான்களுடைய கருணையினால்தான் துக்கம் விலகணும் க்ஷேமம் உண்டாகணும், பகவானால் செய்ய முடியாததே மகான்கள் செய்வாள். இப்படி சொன்னதே அம்மா ஆனந்தமாக கேட்டுண்டு வராள். விமலமதி ரூபாத்தை ஆசனாத்யைர் மதங்கம் கருட சமதி ரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சி துலிததமாலம் சிலையேதானுவேலம் கபில தனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதி. மம குணகணலீலா கர்ணனைக் கீர்த்தனாத்யை மைசுர சரிதோ கப்ரக்ய சித்தானுவிருத்தி பவதி பரம பக்தி சாரி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யைன்யகாதி. பகவத்குணம் காக்கணும், காட்டா பகவத் ரூபம் உள்ள தெரிய ஆரம்பிச்சுடும்னே குருவாயூரப்பா சொன்னையாமேன்னு காட்டாள். ஆமான் நாள் பாகவதத்திலே இப்படி பகவானை பஜிக்கணும்னு அம்மாவை பார்த்து சொன்ன உடனே சர்வேஸ்வரன் தெரிஞ்சு சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டாள். அம்மா தந்த்வாஹம் பிரம்மபரம் புமாம்சம் பிரத்யக்ஸ்ரோதஸ்யாத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசாத்வஸ்த குணப்ரவாஹம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். நீ சர்வேஸ்வரன் பரமபுருஷன் தயாநிதி அப்பிரமேயன் கருணாசமுத்ரன் சகல வேதமும் உன்னுள்ள குமரின்றிருக்கு, அப்படிப்பட்ட பிரபு எனக்கு புத்திரனா வந்தையே மகாபாக்யம் பண்ணினேன்னு அம்மா பகவத் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணேன். பரமானுகிரகம் அம்மாவுக்கு பண்ணி சுவாமி சகல க்ஷேமத்தையும் கொடுத்துவிட்டு அம்மாவும் குழந்தை சொன்ன மார்க்கத்தினாலே திவ்யகதி அடைஞ்சாளுங்கிற புண்ணிய சரித்திரத்தை சொல்லி சகல பாக்கியமும் இந்த சரித்திரத்தை காக்கிறவாள் சொல்கிறவாள் சொல்லும்படியாக பண்ணுறவாளுக்கு உண்டாகும்னு பிரம்மனிஷ்டாள் அனுகிரகித்த பிரகாரம் பக்தாளுக்கெல்லாம் சகல க்ஷேமத்தையும் சர்வேஸ்வரன் குருவாயூரப்பன் கொடுத்து ரட்சிக்க முடியா பிரார்த்திக்கிறேன். குருவாயூரப்பனுடைய சந்நிதியில் பட்டத்திரியும், ஹே குருவாயூரப்பா அம்மாவுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னையாமே, என்ன உன்னுடைய கருணை. இதி சுவிதித வேத்யாம் தேவகே தேவஹூதிம் கிருதனுதி மனுகிருஹ்ய துங்கதோ யோகி சங்கை விமலமதி ரதாசௌ பக்தி யோகேன முக்தா த்வமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே ப்ரபுதீச்ச. அம்மாவுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லிவிட்டு அனுகிரகம் பண்ணிவிட்டு ஈசான திக்கில் நீ வசிக்கிறியாமே நாள் பாகவதத்தில் வாச்சா விக்கலபயேத்தியாக நாள் அம்மாட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிற போது நெஞ்சு தழுதழுத்து போயிட்டுதான் சுவாமிக்கு, குடியிருந்த வீடல்லவோ கண்ணால் ஜலத்தை கொட்டிட்டு புறப்பட்டு போனாளாம். இன்றைக்கும் ஈசான திக்கிலே சர்வேஸ்வரன் கபில வாசுதேவர்
வசிச்சுருக்காள். அந்த பிரபுவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாகும் முடியா பிரார்த்திக்கிறேன். கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜேஷ்ணு தே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருத்தே ஜய 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 மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பத்தினி சைலசுதே சுரவரவர்ஷிணி துர்தர தர்ஷிணி துர்முகமர்ஷிணி ஹர்ஷரதே ತ್ರಿಭುವನ ಪೋಷಿಣಿ ಶಂಕರ ತೋಷಿಣಿ ಗಿಲ್ಬಿಷಮೋಷಿಣಿ ಧನುಜ ನಿರೋಷಿಣಿ ದಿತಿ ಸುಧರೋಷಿಣಿ ಧುಮ್ಮದಶೋಷಿಣಿ ಸಿಂಧು ಸುತೇ ಜಯ 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 ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ಪರ್ದಿನಿ ಶೈಲ ಸುತೇ ಕುಂದ ಸುಮ ಬೃಂದ ಸಮ ಮಂದ ಸೀತಾಸ್ಯಂ ನಂದ ಕುಲ ನಂದ ಭರ ತುಂದಲ ಕಂದಂ ಪೂತ ನಿಜ ಗೀತಲವಧೂತ ದುರಿತಂ ತಂ ವಾತ ಪುರ ನಾಥ ಮಿಮ ಮಾತನು ಹೃದಬ್ಜೇ. ಇದಕ್ಕೆ ಮೇಲ್ ದಕ್ಷಯಜ್ಞಂ ಶಿವನಾಮ ವೈಭವಂ ಪಾರ್ವತಿ ಕಲ್ಯಾಣಂ ಧ್ರುವಚರಿತ್ರಂ ಮುದಲಿ ಚರಿತ್ರಗಳ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಶ್ರೀ ಸದ್ಗುರುಸ್ವಾಮಿನಃ ಶ್ರೀ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ನಾರಾಯಣೇಯಂ ಕಪಿಲ ದೇವಹೂತಿ ಚರಿತ್ರಂ ತೊಡರ್ ನಿಗಳ್ಚಿಯನ್ ಮೊದಲ್ ಪಗುದಿ ಕೇಟೀರ್ಗಳ್. ವಳಂಗಿಯವರ್ ಸೇಂಗಾಲಿಪುರಂ ಅನಂತರಾಮ ದೀಕ್ಷಿತರ್ ಅವರ್ಗಳ್. ನೇಯರ್ಗಳೇ, நாளை காலை 10 மணிக்கு இதே அலைவரிசைகளில் ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி கேட்கலாம். துருவ சரித்திரமும் தக்ஷ யாகமும் வழங்குபவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.